அடியவர் விண்ணப்பம் சொல்லுகிறேன் கேளும் சாமி. முந்தி பிறந்தவன் நான், முதல் நூல் தரித்தவன் நான், ஆனை ஏறி பூமாலை சூடிய அரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்டவன் நான். சாமி, ஓராம் பிறப்பிலே உலகம் பிறந்தது உமையால் பிறந்தான். இரண்டாம் பிறப்பிலே ஈஸ்வரன் பிறந்தான். மூன்றாம் பிறப்பிலே மகாவிஷ்ணு பிறந்தான். நான்காம் பிறப்பிலே நான்முகன் பிறந்தான். ஐந்தாம் பிறப்பிலே தேவர்கள் பிறந்தார்கள். ஆறாம் பிறப்பிலே ஜீவ ஆத்மாக்கள் பிறந்தது. ஏழாம் பிறப்பிலே மானிடர் பிறந்தார். அப்பொழுது இந்த பரந்த உலகத்திலே ஓடக்கூடிய ஜீவனோ 9,000 கோடி, நடக்கக்கூடிய ஜீவனோ 40,000 கோடி, பறக்கக்கூடிய ஜீவனோ 10,000 கோடி. அப்பொழுது இந்த பூமியை சுமக்கக்கூடிய பூமாதேவிக்கு பாரம் தாங்க முடியாமல் அகில உலகத்தை சுமக்கக்கூடிய ஆதிசேஷனிடம் சென்று முறையிட்டு எழுதது. அப்பொழுது ஆதிசேஷன் தேவர்களிடத்திலே சென்று முறையிட்டு எழுதது. அப்பொழுது தேவர்கள் ஒன்று கூடி தேவர் சபையை கூட்டி தேவர் சபையிலே மாபெரும் விவாதம் நடந்தது. அப்பொழுது தேவருக்கெல்லாம் அதிபதியான தேவேந்திரனை கேட்டார்கள், பூமி பாரம் சுமக்க முடியாமல் ஆதிசேஷன் அழுகின்றது, பூமி பாரம் குறைய வேண்டும் என்றால் ஏது செய்வது என்று கேட்டார். பூமி பாரம் குறைய வேண்டும் என்றால் வீர ஜாமுவனை அழைத்து வர வேண்டும் என்றார். சாமி, வீர ஜாமுவனை அழைத்து வர யாரை அனுப்புவது என்று கேட்டார்கள். வீர ஜாமுவனை அழைத்து வர காளிதேவனை அனுப்பினால் தான் கடும் சீக்கிரத்தில் அழைத்து வர முடியும் என்றார். அப்பொழுது தேவர் சபையிலே காளிதேவன் அழைத்து, நீ சென்று வீர ஜாமுவனை அழைத்து வர வேண்டும் என்றார். அப்பொழுது காளிதேவன் சாமியிடத்திலே கேட்டான், சாமி, வீர ஜாமுவன் எங்கே இருக்கிறான் என்று. ஏழு கடல் தாண்டி திருப்பா கடலிலே தங்க கோல்கட்டி தவம் இருக்கிறான் என்றார். அப்பொழுது பார்த்தான் காளிதேவன், காலால் நடந்தால் ஆகாது என்று தாத்தா வாகனம் ஏறி வீரஜாமனிடத்தில் சேர்ந்தான். அப்பொழுது வீரஜாமனிடத்திலே ஆடு மீன்கள் 1,000, பாடு மீன்கள் 1,000 நட்டு வட்டம் கொட்டி நாடகசாலை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது காளிதேவன் சென்று ஆவென்ற சத்தமும் அபயக்குரலும் இட்டான். அப்பொழுது பார்த்தான் வீரஜாமுவன், ஆடு மீன்களை கையமுத்தி, பாடு மீன்களை கையமுத்தி, நட்டுவத்தை கையமுத்தி, நாடகசாலையை கையமுத்தி, யாது காரணம் காளிதேவா என்று கேட்டான். அடே வீரஜாமுவா, உன்னை அழைத்து வரும்படி சாமியின் கட்டளை என்றார். அப்பொழுது வீரஜாமுவன் 60 மடிப்பு வெள்ளி கம்பிலே உதறி தோளிலே போட்டு எங்களை தண்டாயத்த தூக்கி சாமியிடம் வந்து சேர்ந்தான் வீரஜாமுவன். அப்பொழுது வீரஜாமுவன் சாமியிடத்திலே முன்கை கட்டி பின் கை கட்டி மூவலம் வந்து, சாமி, அடிய நடத்த காரணம் யாதென்று கேட்டான். அடே வீரஜாமுவா, நான் அடைத்த காரணத்தை கூறுகிறேன், உனக்கு உன் தாய் பெயர் தந்தை பெயர் தெரியுமா என்று கேட்டான். சாமி, என் தாயே சமுத்திரம், என் தந்தையே சூரியன், என் பெயர் வீரஜாமுவன் என்றான். அப்பொழுது வீரஜாமுவன் சாமியிடத்திலே கேட்டான், சாமி, அடிய நடத்த காரணத்தை கூறும் சாமி என்றான். அடே வீரஜாமுவா, பூலோகத்திலே மானிடர்கள் அதிகமாகிவிட்டார்கள், ஆகையால் பாரெங்கும் பழமுதிர பழமுதிர பறைசாத்த வேண்டும் என்றான். சாமி, பறைக்கு தோலிலை என்றான் வீரஜாமுவன். அடே வீரஜாமுவா, பறைக்கு தோலிலை என்றால் ஊருக்கு மேற்கே கள்ளிக்காடு, கள்ளிக்காட்டிலே ஒரு கன்னிப்புத்து, அந்த கன்னிப்புத்துக்குள் ஒரு கருநாகம், அந்த கருநாகத்தை பிடித்து அந்த தோலை உரித்து மூடிடா பறையினார். சாமி, கருநாகத்தை பிடித்து தோலை உரித்து பறை மூடினால் அத்த நட்சத்திரங்கள் இத்து உண்டுவிடும் என்றான். அப்படியானால் ஊருக்கு வடக்கே கருவேலங்காடு, கருவேலங்காட்டில் ஒரு கரும்பட்சி, கரும்பட்சி வழித்தில் தோன்றியது ஒரு காராம்பசு, அந்த காராம்பசுவை பிடித்து கண்ணை கட்டி கழுத்தறுத்து கணுங்கால் தோல் எடுத்து மூடிடா பறையினார். சாமி, காராம்பசுடைய கணுங்கால் தோலானது முடமும் இல்லை ஜானும் இல்லை, முன்னுக்கும் எட்டாது பின்னுக்கும் எட்டாது சாமி என்றார். அப்படியானால் முதுகு தோல் அறுத்து 32 வார் பிடித்து மூடிடா பறையினார். அப்படியே செய்து விட்டேன் சாமி என்றான். அப்பொழுது வீரஜாமன் சாமியிடத்தில் கேட்டான், சாமி, காராமசுடைய கோமியத்தை ஏது செய்வன் என்று கேட்டான். காராமசுடைய கோமியத்தை தீட்டுப்பட்ட வீட்டிலே தெளித்தால் அசுத்தம் அப்பொழுதே நீங்கிவிடும் என்றார். சாமி, காராமசுடைய சாணத்தை ஏது செய்வன் என்று கேட்டான். காராமசுடைய சாணத்தை விரட்டியாக தட்டி வெயிலிலே உணர்த்தி அக்னியில் எரியவிட்டால் நெற்றிலிடும் திருநீராகும் என்றார். சாமி, காராமசுடைய கொம்பு குழம்பானது எதுக்காக கேட்டான். காராமசுடைய கொம்பு குழம்பானது வாழுகின்ற பெண்களுக்கு சீப்பாகும் சிமிழாகும் குங்க பரணியாகும் என்றார். சாமி, காராமசுடைய வாளிடம் தோலானது எதுக்காக கேட்டான். காராமசுடைய வாளிடம் தோலானது ஆள அரசர் முதல் கட்டி காக்கும் தெய்வம் வரை தேசம் வெஞ்சாமரமாகும் என்றார். சாமி, காராமசுடைய மாமிசத்தை ஏது செய்வன் என்று கேட்டான். காராமசுடைய மாமிசத்தை 7 பாகமாக பட்டுவிடு என்றார். சாமி, 7 பாகம் யாராருக்கு என்று கேட்டான். உமாதேவி கொண்ணு, ஆகாயவாணி கொண்ணு, இந்திரனுக்கு கொண்ணு, சந்திரனுக்கு கொண்ணு, காளிதேவனுக்கு கொண்ணு, காத்தவராயனுக்கு கொண்ணு, எனக்கு ஒரு பாகம் என்றார். அப்படியே செய்து விட்டேன் சாமி என்றார்.
என்றான். அப்படியானால் பாருங்கும் பழமுதிர பழமுதிர சாத்திவா பறை என்றார். சாமி பறைக்கு கணிப்பில்லை என்றான் வீரஜாமுவன். அடே வீரஜாமுவா, பறைக்கு கணிப்பில்லை என்றால் காட்டில் இருக்கும் வேங்க மரத்தை வெட்டி சீவி செதுக்கி செப்பனங்குத்தி சாத்திவா பறை என்றார். சாமி காட்டில் இருக்கும் வேங்க மரத்தை மூணு துண்டாக போட்டு விட்டேன், அதனுடைய அடித்துண்டு எதுக்காக கேட்டான். அடித்துண்டு பீமன் கதாயமாகும் என்றார். மொனத்துண்டு எதுக்காக கேட்டான். அர்ஜுனன் பேடிக்கு வில்லாகும் என்றார். அப்படியானால் நடுத்துண்டை எடுத்து சீவி செதுக்கி செப்பனங்குத்தி சாத்திவா பறை என்றார். அப்பொழுது வீரஜாமுவன் வெங்கல தமுக்கெடுத்து தோளிலே மாட்டி வெள்ளையான மீதேறி பார் எங்கும் பழமுதிர பழமுதிரன சாத்தி வாராம் பறைய. அப்பொழுது வீரஜாமுவன் கார் ஒரு கம்மாள தெருவிலே தளர்ந்து பறை சாத்தும் பொழுது கணிப்பானது தவறி கீழே விழுந்து விடுகிறது. அப்பொழுது பார்த்தான் வீரஜாமுவன் அந்த கார் ஒரு கம்மாள தெருவிலே கார் ஒரு கம்மாள பெண்ணோ தண்ணி குடம் எடுத்து குளகரைக்கு போறான். அப்பொழுது வீரஜாமுவன் அந்த கார் ஒரு கம்மாள பெண் அழைத்து கணிப்பெடுத்து கையில் தரும்படி கேட்டான். அப்பொழுது அந்த கார் ஒரு கம்மாள பெண்ணோ கணிப்பை வலது காலால் எடுத்து இடது கையால் கொடுத்தாள். அப்பொழுது வீரஜாமுவனுக்கு மீசை துடித்தது, மின்கோபம் வந்தது, தண்கள் சிவந்தது, காந்தாளம் பிறந்தது. ஐந்து கல கலை அறுபது புடி சாராயத்தையும் ஒரே வழியாக குடித்து விட்டு ஓங்கி அடிச்சான் ஒரு பற, ஏழு கடலும் ஒரு கடல் ஆச்சு. ஓங்கி அடிச்சான் இரண்டாவது பற, ஒன்னும் பொருளும் பொடிபொடியா போச்சு. ஓங்கி அடிச்சான் மூணாவது பற, தேவலோகமே கிடுகிடுத்து போச்சு. அப்பொழுது வீரஜாமுவன் நாய் உதிர கனி உதிர ஆறு மாசத்து பிண்ட அலறியோ என்று சாத்தி வராம் பறைய சாமியாகப்பட்டவர் பார்த்தார். அடே வீரஜாமுவா, பழமுதிர பழமுதிர சாத்திவா பறை என்றால் காய் உதிர கனி உதிர ஏன் சாத்துகிற என்று கேட்டார். சாமியே அடியேனுக்கு பிழைப்பில்லை என்றான் வீரஜாமுவன். அடே வீரஜாமுவா, அடியேனுக்கு பிழைப்பில்லை என்றால் சின்னவங்க செத்தா சின்னப்பணம், பெரியவங்க செத்தா பெரிய பணம், அரிசந்திரன் காசி ஆறு காசி, மாய்க்கரிசி வழிப்புண்டம், முக்காட்டு சீல முழசீல இது எல்லாம் உண்டு என்றார். அப்பொழுது சாமியாகப்பட்ட வீரஜாமன் இடத்திலே சொன்னார். அடே வீரஜாமுவா, இந்த பரந்த உலகத்திலே நல்லது செய்தோரும் உண்டு, கெட்டது செய்தோரும் உண்டு என்றார். அப்பொழுது வீரஜாமன் சாமி இடத்திலே கேட்டான். சாமி, இந்த பரந்த உலகத்திலே கெட்டது செய்தவர் யார் சாமி என்று கேட்டான். அடே வீரஜாமுவா, கெட்டதை செய்தவரை சொல்லி வர கேளும் என்றார். தாய் அடிச்சவனும் தன் பரப்பு நந்தவனும் பிச்சைக்கு வந்தவரை பின்னவர சொன்னவனும் கடினா கட்டி வளர்த்தவனும் கணக்கிட்டிக்கு பாலிடாதவனும் அண்ணன் தம்பியை துரோகம் பண்ணவனும் ஊழிய குறைச்சவனும் குரமரக்காலிட்டவனும் அங்காடி கூடிய அதிரவலை கேட்டவனும் பங்கல பங்கு பதிரி எடுத்தவனும் இந்த பரந்த உலகத்திலே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தந்தாரம் இருக்க பிரதாரம் மேல் ஆசைப்பட்டவரும் இன்னவரெல்லாம் பூலோகத்திலே கெட்டல் செய்தவர் என்றார். சாமி, இன்னவனுக்கெல்லாம் தேவலோகத்திலே ஏது கட்டளை என்று கேட்டான். அடே வீரஜாமுவா, இன்னவனுக்கெல்லாம் தேவலோகத்திலே அட்டக்குழி அரணக்குழி பாம்புக்குழி பள்ளிக்குழி என்று சொல்லக்கூடிய பலவிதமான தண்டனைகள் கொடுத்து ஏழான நரகத்துக்கு கீழான நரகம் தள்ள கடவுது என்றார். அப்பொழுது வீரஜாமன் சாமியிடத்தில் கேட்டான். சாமி, இந்த பரந்த உலகத்திலே நல்லது செய்தவர் யார் சாமி என்று கேட்டான். அடே வீரஜாமுவா, இந்த பரந்த உலகத்திலே நல்லது செய்தவரை சொல்லி வர கேளும் என்றார். கோயிலை கட்டியவரும் குளத்தை வெட்டியவரும் அன்னதானம் வசனதானம் கோதானம் மேதானம் என்று சொல்லக்கூடிய சில தானங்கள் வழங்கியவரும் இன்னவரெல்லாம் இந்த பூலோகத்திலே நல்லது செய்தவர் என்றார். சாமி, இன்னவனுக்கெல்லாம் தேவலோகத்திலே ஏது கட்டளை என்று கேட்டான். இன்னவருக்கெல்லாம் தேவலோகத்திலே ஆடுமெண்கள் ஆயிரம் பாடுமெண்கள் ஆயிரம் நட்டுவட்டம் கொட்டி நாடகசாலை உண்டு என்றார். அப்பொழுது தோட்டி வந்தா இழவு சொல்ல, தோட்டிசி வந்தா செலவு செய்ய, காலியே கதுவத்தரு, ஹரிச்சந்திரா வழிவிடு, பிந்து பிந்துரா திரும்பி அனுப்பாசுடுக்கிறான்.